ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெக் தமிழ் நஹோம். நம்ம சேனலோட நேமில் இருக்கிற லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா நஹோம்னு இருக்கும், அது ரிவர்ஸில் போட்டிங்கன்னா மோகன் வரும். மோகன் தான் என்னோடய பேர். சரி, இப்போ நான் ஏன் லூஸ் மாதிரி கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னா, இப்போது ஒரு ஃபேமஸான விளாகர் எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு ஒரு நல்ல அழகான ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை பாத்ரூம் டூர் காட்டுறாங்க அப்படின்னா வியூஸ் போகும், எக்கச்சக்கமாக வியூஸ் போகும் லேக்ஸில். பட் எங்களை மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக கண்டென்ட் கொடுக்குறவங்க ஒரு விளாக் போட்டாலோ இல்லை அவங்கள பற்றின ஒரு வீடியோ போட்டாலோ அது எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஃபேஸ் ரிவியூவில் எப்படி ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ண போகிறதில்ல, எனக்கு என்ன பேச தோணுதோ அப்படியே பேச போகிறேன். வாங்க பார்க்கலாம் ஃபேஸ் ரிவியூவில் கவுண்டவுனோடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் அகெயின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அந்த மெக் தமிழ் நஹோம் மோகன். இத்தனை வருஷமாக என்னுடைய வாய்ஸ் மட்டுமே கேட்டு எனக்கு ஆதரவு கொடுத்த அந்த 200,000 நண்பர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் 200,000 சப்ஸ்கிரைபர்களை ரீச் பண்ணிட்டோம், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரிவீல் வீடியோ, ஒரு செலிப்ரேஷன் வீடியோ நான் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்பொழுது போடணும்னு நினச்சேன். பட் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் போட முடியல. அது என்னன்றலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் அப்பப்போ திக்கி பேசுவேன், மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபேஸை காட்டி எவ்வளோ பேசுனது ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கேன், அதை பற்றிலாம் பேசலாம். அதேமாதிரி வீடியோ எவ்வளோ லென்த்தாக போவோம் அப்படின்றது எனக்கு தெரியல, அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற ரூம் வந்து கொஞ்சம் சுற்றி ஜன்னல் கிண்டல் எதுவுமே கிடையாது, ஃபேனும் போட முடியாது, என்கிட்ட ஏசியும் கிடையாது. ஸோ ஃபேன் போட்டால் சத்தம் வரும், அதனால் கொஞ்சம் வேர்த்து ஊற்றும், அடிக்கடிக்க இந்த டவலை வச்சு தொடச்சிக்கிறேன், அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் கட் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பேசி அப்படியே அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். சரி வாங்க போகலாம். மெயினாக நான் என்னென்ன பேசணுன்றதை ஒரு ஸ்லிப்பில் எழுதி வச்சுருக்கேன். எதுக்குன்னா, நான் கொஞ்சம் ஞாபக மருந்து அதிகமாக இருக்கிறவன், ஸோ எதனால் பேசாமல் மறந்துடணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து வெறும் ஹிண்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் பேச வேண்டியதெல்லாம் இப்போ பேசலாம். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்கு எதுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முதல் விஷயம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 200,000 பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம ஏன் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்பொழுது ஃபேஸ் ரிவீல் பண்ணலை அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அப்போ 100K சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் ரீச் பண்ண உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைனால அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். அப்போ வந்து செலவுக்கு காசு இல்லாததுனால நான் நம்ம சேனல்லையே கூட ஒரு 2-3 வீடியோ போட்டு காசு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணி எங்கள் அப்பாவுக்காக ஃபண்டு கொடுத்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்தீங்க. ஸோ அந்த எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். அதான் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், 1.5 வருஷமா இல்லை 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் 3 மாதத்தில் அப்பாவுக்கு வந்து 2வது வருஷம் தேவசம் இருக்குது. ஸோ 2 வருஷம் ஆக போகுது எங்கள் அப்பா இறந்து. அவர் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கூட எங்கள் அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். இன்னும் கூட ஆட்டோ எப்படி எதுனா கிராஸ் ஆச்சுன்னா எங்கள் அப்பா தான் வர வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் அவர் பிரிஞ்சு போனதான் வந்து இது வரைக்கும் தோணவே இல்லை, கூடவே இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, அவரை பற்றி பேச நான் கொஞ்சம் இமோஷனல் ஆகிடுவேன். அடுத்து அந்த 100K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்பொழுது அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் இறந்த காரணத்தால் தான் என்னால் வந்து அந்த 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதை செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ரிவியூலாம் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை 200K பண்ணுறோம். அடுத்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னா, எங்கள் அப்பாவுக்கு காசு கொடுத்த ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு சில என்னை வந்து எத்தனை யூடியூபர்ஸுக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. பட் என்னையுமே ரெகக்னைஸ் பண்ணி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து எனக்கு காசு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஓ நம்மள மாதிரி சேனலில் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எனக்கு அதே மாதிரி ரீசெண்டாக எனக்கு ஃபீவர்னு நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ண உடனே எக்கச்சக்க ஒரு 4,000-5,000 பேர்கிட்ட வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் திரும்பி வருவீங்க, ஃபீவர் சீக்கிரமாக சரியாயிடும், வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கை கொடுத்தீங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து என்னன்னா, என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லணும்னா, இவரே நிமிஷம்
என் பேர் மோகன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். டென்த்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 75%, டுவெல்த்லயும் ஒரு 75%. நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% தான் எடுத்தேன். இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வந்து எல்லாரும் மாதிரி வந்து எனக்கு ஜாப்லாம் கிடைச்சிச்சு. பட் இந்த படத்தில் நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது சுத்தமாக ஃபேக். நான் வந்து அது நான் கண்டிப்பாக ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். படித்த எல்லாருக்கும் வேலை இருக்குது. என்ன அந்த வேலை உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் வேலைக்கு போயிட்டேன். ஒரு மாதம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க்குன்னா எப்படி இருக்கும்னு நினச்சேன்னா, ஓகே போவோம் அப்படியே ஒரு கம்பெனியில் உட்காந்து நம்ம அப்படியே உட்காந்துட்டே தானே வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் நான் விருப்பப்பட்டு சேரலை. எங்கள் அப்பா தான் வந்து படிடா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி, அப்படி இல்லைனா வந்து மெடிக்கல் லைனில் போ அப்படின்னாரு. எனக்கு மெடிக்கல் லைன் ஒத்துக்காது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போனாலே எப்போ பார் ஒரு நெகட்டிவான ஃபீலே இருக்கும். அதனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் சைடே நான் போக மாட்டேன், நான் இன்ஜினியரிங்கே படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன வச்சு இன்ஜினியரிங் படித்தேன். பட் என்னோட ஆம்பிஷன் என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணுன்றது தான் ஆசை. கேட்க கொஞ்சம் காமெடியாக இருக்கும், உண்மை அதுதான். நான் அதனால் வந்து என்ன சொன்னேன்னா, டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் சம்மந்தமாக எதனா படிக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு விஸ்காம் அந்த மாதிரி எதனா படிக்கிறப்பா அப்படின்னா, இல்லைடா அதெல்லாம் ஃபியூச்சர் கிடையாது, நீ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே எடு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். சரி, அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக படித்து அதில் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நான் ஏதோ ஒரு அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு வந்தேன். அது எல்லாத்தோட அதை முடிச்சு முடிச்சிட்டேன். பட் என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக ஒரு ஃபிலிம் டைரக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. நிறைய ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்க, இதுக்கு முன்னாடிலாம் நான் ஏன் கொடுக்கல நம்ம சேனல்லனா, என்னோட ஃபேஸ் அதில் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக தான் கொடுக்கல. இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். சரி, முடிச்சுட்டு 1 மந்த் அதான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் சென்னையில் போயிட்டு ஒரு 1 மாதம் கூட ஒர்க் பண்ணல. எனக்கு அந்த ஒர்க்கு செட் ஆகலைன்றதுக்காக வந்துட்டேன். வந்த உடனே எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா இந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை, நான் இங்கே வீட்டுக்கிட்டே எங்கன்னா ட்ரை பண்ணுறேன்ப்பா, எதனா ஒர்க்கு நம்ம ஃபீல்டு சம்மந்தமாக கிடைக்குதோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கு கிடைக்கிட்டோ நான் வீட்டுக்கிட்டே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. எங்கள் அம்மா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நீ ஏன் வந்த சென்னையிலே வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி, பரவாயில்ல நீ வந்து நம்ம வீட்டுக்கிட்டே எதனா ஜாப் தேடும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. பட் அவர் சொல்லி அந்த சப்போர்ட் நான் வான்னு சொன்னோடனே அவர் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் இறந்து போயிட்டார். அதனால தான் வந்து நான் இப்போ யூடியூபா ஃபுல் டைமாக பண்ணுறேன். எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நான் யூடியூபா ஃபுல் டைமாக பண்ணியிருக்க மாட்டேன். அது இந்த இடத்துல சொல்லிக்கணும். எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக யூடியூபை பார்ட் டைமாக தான் பண்ணியிருப்பேன், ஃபுல் டைமாக பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ என்னுடைய ஆம்பிஷன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அடுத்து என்னுடைய ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, நானே எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி. எங்கள் அப்பா இப்போ இல்லை, பட் இப்போ நானே எங்கள் அம்மா என் தம்பி மட்டும்தான் இருக்கும். ஸோ 3 பேர். எங்களுடைய ஃபேமிலியோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸுக்கும் கீழே தான். நீங்கள் நான் ரொம்ப வெல்த்தியான ஆள்லாம் கிடையாது. எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர், எங்கள் அம்மா வந்து இப்போ டெய்லி ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாங்க. நான் வந்து யூடியூப்பில் கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன். என்னோடய இன்கம் என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். என் தம்பி வந்து இப்போ தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். 12th முடிச்சுட்டு செகண்ட் இயர் படிக்கிறான், பாலிடெக்னிக் படிக்கிறான். அது அவனுடைய விருப்பம், அவன் படிக்கிறான். ஆனால் அவன் வந்து எங்கள் அப்பா 12th முடிச்சுட்டு அவன் வந்து கொரியரில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் தான் இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ படிக்கிறான், கேப் விட்டு படிக்கிறான். சரி, மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் இவங்க தான். எங்களோட சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு வியூ 1000 பேர் பார்த்தாங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப 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 கம்மியான இன்கம் தான். அது எவ்வளோன்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்து நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இருக்கு வண்டி போகுது, கொஞ்சம் வந்து ரொம்ப ஷேக்கிங்காக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட இந்த கிம்பிளு அதெல்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக அந்த ஷேக்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுற ரூம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ரூம் இது வந்து எங்கள் தாத்தா ரூமு, எங்கள் தாத்தா இருந்த ரூம் ஒரு காலத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் சுத்தமாக இங்கே ஒரே ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல்லையும் வீடு கட்டி அந்த சைடும் வீடு கட்டாங்க. அதனால் சுத்தமாக காற்று கீற்று எதுவுமே வராது. ஃபேன் இந்த இந்த ரூமில் ஃபேனுமே கிடையாது. ஸோ நான் ஒரு முறை வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுதும் வேர்த்து ஊற்றிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னால் இந்த ரூமில் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க, ரொம்ப கத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, என்னால் இந்த இடத்துல மூச்சு விட முடியாது, வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோ முடிச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக் 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 டக்னு பேசுகிற மாதிரி எனக்கு அது பழகிடுச்சு அப்படியே.
அதனால தான் என்னால் வந்து தெளிவாக ஸ்லோவாக பேச முடியல. சரி ஓகே, இதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணுற ரூமு. நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன்னா, இது இருக்கு பாருங்க இந்த ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டை இந்த கட்டிலில் நிற்க வச்சுருவேன். நிற்க வச்சுட்டு அந்த ஸ்டாண்டில் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி பேசுவேன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். என்கிட்ட மைக்கு, இந்த லைட்டிங் செட்டப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா லைட் வேணும், மைக் வேணும், கேமரா வேணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு நார்மல் லெனோவோ மொபைல் தான் இருந்துச்சு. அந்த லெனோவோ மொபைலில் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து இந்த மொபைலை வாங்கினேன். இந்த மொபைல் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. சரி, இப்போ வந்து இது என்ன தெரியுதுங்களா, நம்மளுடைய சில்வர் பிளே பட்டன். இதை ஏன் நான் இப்படி லூசுத்தனமாக தொங்க விட்டுருக்கேன்னா, இது வந்து ரொம்ப பழைய காலத்து செவ்வறு அப்படின்றதால ஆணி ரொம்ப பழைய காலத்து பில்டிங்காக இருந்தாலுமே வந்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் ஆணி அடித்தாலும் இங்கே இறங்கவே இறங்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்து இங்கே ஒரே ஒரு ஆணி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆணியில் வந்து நான் தொங்க விட்டுட்டேன். செமையாக இருக்கா, மேக் தமிழ் நகோம். இந்த பிளே பட்டன் வாங்கும்பொழுது வந்து எங்கள் அப்பா என் கூட இல்லை. ஆனால் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது வந்து நான் காலேஜ் செகண்ட் இயரில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்பா நமக்கு நான் 100K தொட்டுட்டு இருந்தால் எனக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வரும்ன்ட்டு. பட் இது வரும்போது அவர் என் கூட இல்லை. பட் இருந்தாலும் இதை அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இருங்க, எங்கள் அப்பாவை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து எங்கள் தாத்தா, இது எங்கள் பாட்டி, இது எங்கள் அப்பா. ஸோ இவரோட அம்மா அப்பா தான் இவங்க. இது நம்மளோட ரெக்கார்டிங் ரூமில் இருக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா என் கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட ஃபோட்டோ இங்கேயே இருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம சிஸ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேம் எக்கச்சக்கமாக இருக்கிற சிஸ்டமோ இல்லை ஒரு ஃபாஸ்டான சிஸ்டமோ அப்படிலாம் கிடையாது. இது நான் 10th பாஸ் ஆனதுக்கு, எங்கள் சித்தப்பா வந்து 10th பாஸ் ஆனதுக்கு சித்தப்பா வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th 12th காலேஜ் ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு இந்த சிஸ்டம் வாங்கி. 2GB ரேம் தான், ரொம்ப ரொம்ப படு ஸ்லோவாக இருக்கும். இதில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் எடிட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே மொபைலில் தான். எடிட்டிங் கூட நான் வந்து சிஸ்டமில் பண்ணுறது கிடையாது, மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சிஸ்டம்னா இது தான். பட் இது எனக்கு விற்கவும் மனசு வரல. இது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன். ஏன்னா நமக்கு வீடியோ அவ்வளோ போடுறோம்னா கொஞ்சம் ஸ்பீடு, நெட் ஸ்பீடு நல்லா இருந்தால் தான் வந்து வீடியோஸ்லாம் போட முடியும். அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேமிங் லைவ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒய்ஃபை வேணும். இது வந்து இது ஒரு கேவலமான ஒரு கட்டில். இங்கே படுக்க மாட்டேன், பட் நான் கீழே தான் படுப்பேன். ஸோ என்னோடய ஓவரால் ரூம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரூமு, அதுக்குள்ளே ஒரு ரெக்கார்ட் பண்ணுற ரூமு. அந்த உள்ளே ரெக்கார்ட் பண்ணுறதுல தான் நம்ம வந்து இந்த ரூமில் தான் வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் அந்த ரூம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். சரி, இப்போ கதவு சாத்திட்டு இன்னும் பேச வேண்டிய மற்ற விஷயத்த பேசும். கை வேறு வலிக்குது, முதல்ல ஸ்டாண்டில் வைக்கணும். இந்த ஸ்டாண்டு ஒரு கேவலமான ஸ்டாண்டு, நிற்காது இது. ரொம்ப வெறுத்து ஊத்துது. ஒரு செகண்ட் குறைச்சிக்கிறேன். ஓகே, எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் எப்படி யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி கேமரா ஒர்க்கு, யூடியூப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேயே வந்து எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட நான் ஒரு 10 சேனல் ஆரம்பிச்சு, 10 சேனலில் நான் ஃபெயில் ஆகி கற்றுக்கிட்டு தான் இந்த ஒரு சேனல் எனக்கு வந்து கை கொடுத்துச்சு. காலேஜ் செகண்ட் இந்த கட்டில் வேறு கொஞ்சம் ஆடுதுங்க. காலேஜ் செகண்ட் இயரில் தான் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் ஆரம்பிக்கலை, நானும் என் ஃப்ரெண்டு மெக்கேஜு தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி, ஆட்டோமொபைல் கேட்டகரி தான். நீங்களும் அந்த சேனலை பார்த்துருப்பீங்க. என் ஃப்ரெண்ட் அவன் சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர் ரீசெண்டாக தான் ரீச் பண்ணிச்சு. அவனும் ஃபேஸ் ரிவ்யூலாம் போட்டிருந்தான், அதில் என்னை பற்றி பேசியிருப்பான். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் என் ஃப்ரெண்டு பார்த்திப்பேன், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அவனுடைய ஃபோட்டோவும் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். சேர்ந்து ஆரம்பித்தோம். அவன் வந்து இப்போ ஃபுல் டைம் யூடியூபராக பண்ணுறதில்ல, அவன் பார்ட் டைமாக பண்ணுறான், சென்னையில் ஒர்க் பண்ணுறான். பட் நான் மட்டும் தான் ஃபுல் டைமாக பண்ணுறேன். காலேஜ் செகண்ட் இயரில் ஆரம்பித்தப்போ வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு இன்கம்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து 1.5 வருஷத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை, நாங்கள் நெட்டில் படிக்கிற இன்ஃபர்மேஷனை, நாங்கள் கற்றுக்கிற இன்ஃபர்மேஷனை தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்திபுன்னு ஆரம்பித்தோம். இது என்ன ஒரு மோட்டோக்காக ஆரம்பித்தோம்னா, அப்போ வந்து நாங்கள் கேம் லவர்ஸ். நாங்கள் கேம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து சிஓசி வந்து ஒரு பெரிய லெவல் கேம். அப்போது சிஓசி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமை விளையாடி நாங்கள் எக்கச்சக்கமாக டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒரு நாள் தோணுச்சு,
நம்ம கேம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமேடா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். அப்போ தான் வந்து அலாட்டார் முகன் ஒரு சேனல் இருக்கும் தெரியும், நம்ம கேட்டகரியில் அவர் தான் டாப்பு. ஸோ யோசிச்சோம் அவர் இவர மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவனும் வந்து சரிடா ஸ்டார்ட் பண்ணலாம் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். அவன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம். ரெண்டு பேருக்குமே ஒரே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் சேனல் வந்து கை கொடுத்துச்சு. நீங்கள் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கண்டென்ட்டை தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவன் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், என்னோட ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணிட்டான்னா, நான் இதை ஃபுல் டைம் பண்ணுறதுனால இப்போதைக்கு முடியாதுரா, நான் வந்து பார்ட் டைமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சென்னையில் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஏன் ஃபுல் டைமாக பண்ணேன், அப்போ எனக்கு வந்து கஷ்டம் இல்லைன்னா எனக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். இதில் என்னோட இன்கம் இங்கேயே சொல்கிறேன் பாருங்க, என்னோட இன்கம்னு பார்த்தீங்கன்னா நான் மந்த்லியே ஒரு 8 to 12,000 தான் சம்பாதிக்கிறேன். சத்தியமாக 8 to 12,000 தான் சம்பாதிக்கிறேன். அதுக்கான ப்ரூஃபும் நான் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா இதை வச்சு நீ எப்படி ரன் பண்ணுற அப்படின்னா, எனக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு இது இன்கம் கம்மி அப்படின்னாலும் இருக்கிறதுலே நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு வேணும்னா நான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு எதனா கஷ்டமாக இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வாரம் எனக்கு செம ஃபீவர், நான் வீடியோஸே போடலை. இதை நான் வேறு எதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 2 வாரம் லீவ் கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பாக சந்தேகம் தான், புரியுதுங்களா? ஸோ எனக்கு யூடியூப் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. அதே மாதிரி நான் யூடியூப் ஒர்க் பண்ணுறதால என்னுடைய நான் வந்து ஒரு ஃபிலிம் டேரக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வந்து எனக்கு டைம் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்போ ஆகிறோம்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு 50 வயசில் கூட ஒரு டேரக்டர் ஆகியிருக்காங்க, 60 வயசில் ஒரு டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதனால் வந்து நான் எப்போ டேரக்டர் ஆகலான்னு கூட எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் நான் என்னுடைய ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிவிட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு எனக்கு நான் என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னைக்காச்சும் சொன்னால் நான் டேரக்டர் ஆகிறேனா இல்லைன்னு அது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் யூடியூபை கைவிட மாட்டேன், அதுக்கப்புறமும் யூடியூபை கைவிட மாட்டேன். யூடியூபை நான் கண்டிப்பாக எந்த நிலைமைக்கு போனாலும் யூடியூபை மறக்க மாட்டேன். ஓகே, அடுத்து என்ன? ஓகே, என்னோடய இன்கம் என்னன்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த யூடியூப் என்ன மாதிரி ஒரு யூடியூபர் ஃபுல் டைமாக இறங்கி இவ்வளோ கம்மியான சேலரி வாங்குற யூடியூபரோட ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? இப்போது ஒரு பெரிய யூடியூபர் இருக்கார், எக்ஸாம்பிளுக்கு மதன் கௌரி இருக்காரு, இல்லை இன்ஃபான்ஸ் வியூ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜ் ஆகுது, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற ஏஜ் ஆகுது, அவங்க போய் ஒரு பொண்ணு கேட்டாங்கன்னா அவங்க வாங்குற சேலரிக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஃபேமுக்கும் கண்டிப்பாக பொண்ணு கொடுப்பாங்க. பட் என்னால் மாதிரி யூடியூபர்ஸுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வாங்குற இந்த 8,000-10,000 சம்பளத்துக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னெல்லாம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா என் சொந்தக்காரங்க எங்க அம்மாவே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த ஜென்ரேஷன் வேற, அவங்களுக்கு வந்து யூடியூப்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ஃபீல்டை வச்சுக்கிட்டு நான் இதுக்கப்புறம் மேலே எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா அது கண்டிப்பாக கஷ்டம். ஸோ அதனால நான் வந்து என்னுடைய ஜாபுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ட்ரீமை வந்து மாற்றிக்கிட்டேன். நான் வந்து மற்ற ஆளுங்க மாதிரி வந்து இந்த வயசானா கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைங்களை பேத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்காக சம்பாரிச்சு கொட்டணும் அப்படின்றத நம்ம வந்து இருக்காம, எனக்கு நம்ம சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும், எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து நான் ஒரு ட்ரீமை வளர்த்துக்கிட்டே. என்னன்னா எங்கள் அப்பா தான் வந்து இந்த எங்கள் தெருவிலேயே எங்கள் அப்பா தான் வந்து புல்லட் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தேன், ரெட் கலர் புல்லட். அவர் வந்து அப்போல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் வெல்த்தாக தான் இருந்தோம், அவர் காலம் வந்து எங்களை அந்த மாதிரி மாத்திருச்சு. இப்போ வந்து அப்போ புல்லட் விற்றுட்டார், அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் மறுபடியும் நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டில் ஒரு பைக் வாங்கி நம்ம ஓட்டணும்டா, நம்ம கெத்தாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பட் அது கடைசி வரைக்கும் நிறைவேறல அப்பாவுக்கு. பட் அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ என்னோடய ட்ரீமே என்னென்னா, பெரிய ட்ரீம் அதிகபட்ச ட்ரீம்ன்னா வந்து டைரக்டர் ஆகணும். பட் அதை விட ஒரு கரை, அதுக்கடுத்த ட்ரீம்னா ஒரு கிளாசிக் 350 புல்லட்டை வாங்கிட்டு, கிளாசிக் 350 புல்லட் இல்லை, புல்லட் அப்பாவுக்கு பிடிக்கும் பட் கிளாசிக்கும் அப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ கிளாசிக் 350 வாங்கி அதை வந்து எங்கள் தெருவில் ஓட்டணும் அப்படின்றதான் என்னுடைய பெரிய ட்ரீம். அந்த பைக் வாங்கி எங்கெங்கெல்லாம் போகணும் ஆசைப்படுறோம், லாங் டிரைவ் போகணும், அந்த லாங் டிரைவை நான் யூடியூப்பில் போகணும் அப்படின்றதான் இப்போதைக்கு என்னுடைய பெரிய ட்ரீமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம், பட் இப்போதைக்கு அது நடக்க எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆகுமோ, 2 வருஷம் ஆகுமோ, இல்லை 3 வருஷம் ஆகுமோ சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக நான் ஒரு கிளாசிக் 350 வாங்கி அதை எங்கள் தெருவில் கெத்தாக நிற்க வச்சு நம்ம அதுக்கப்புறம் அது தொடர்ந்து லாங் டிரைவ்லாம் போய் நம்ம போகக்கூடிய இடத்துல நான் போகணுன்றதான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி இன்னொரு ஆசை என்னென்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட கடன் கொஞ்சம் இருக்குது. இந்த கடன்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நான் யூடியூப்பில் எவ்வளோ சம்பாரித்தாலும் சரி, அதில் 10% வந்து கஷ்டப்படுறவங்க ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரீம் அது ஒரு ட்ரீம். ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா காசு செலவு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு காசு இல்லாதது ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
எங்க சித்தப்பா தான் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எங்க சித்தப்பா தான் எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணாரு. அது இங்க இடத்துல சொல்லி ஆகணும். எங்க சித்தப்பாக்கும் எங்க ரெண்டு அத்தைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூணு பேர் எங்க அப்பாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்க அப்பா தான் ஃபைனான்சியலா எங்க சித்தப்பா தான் ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்ணாரு. பட் ஒரு கட்டத்துல வந்து அதுவுமே கஷ்டமாகும் போது தான் நான் வந்து யூடியூப்ல கேட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படுது, சோ யாருன்னா கொடுக்க முடியுமான்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ போட்டு கேட்டேன். பிசிக்கல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு அத்தை கொடுத்தாங்க. சோ இவங்க மூணு பேர் இல்லாம எங்க அப்பாவால எங்க அப்பா ஒரு 25 நாள் சர்வை ஆனாரு. அந்த ஃபீவர்ல எங்க அப்பா டிபி வந்துருச்சு. அந்த டிபி வந்து 25 நாள் எங்க அப்பா சர்வை ஆனார்னா அது இவங்க மூணு பேரால தான். சோ என்ன மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திங்க் பண்ணி அப்ப வந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு எடுத்தேன்னா, நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அது 8000 இருந்தாலும் சரி, 10000 இருந்தாலும் சரி, அது 100000 ஃபியூச்சர்ல மாறினாலும் சரி, அதுல 10% வந்து நமக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து மந்த்லி மந்த்லி கொடுக்கணும். ஒரே நாள் கிடையாது, மந்த்லி மந்த்லி. நம்ம ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு மந்த்லி மந்த்லி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு இன்னொரு ஆசை கூட சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம சேனல் சம்பந்தமான ஒரு அப்டேட் என்னன்னா, இனிமே நான் ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போட போறேன். எப்படி போட போறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெசிபிடியா சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரியே தான் பேசுவார். தேவையான அப்போ வந்து ஃபோட்டோ ஸ்லைடு வரும், இல்லைன்னா இங்கே ஆஃபாக கட் பண்ணி ஃபோட்டோ வரும், இல்லைன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸை காட்டியே வீடியோ போட போகிறோம், தேவையான இடத்துல ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் போட போகிறோம். அதே மாதிரி முக்கியமாக வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி, சண்டே ஆனால் கம்பல்சரி லைவ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ரீப்ளை பண்ணாத கமெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, இல்லை அர்ஜென்ட்டாக எதாவது இருந்தீங்கன்னா அந்த லைவ்ல வந்து கேட்டிங்கன்னா நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ வீக்லி லைவ் அப்டேட் லைவ் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இனிமேல் ஃபேஸ் கட்டி தான் வீடியோ போட போகிறோம். அது போடலாம், ஃபேஸ் கட்டியே போடலாமா இல்லை ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியே போடலாமா அப்படின்றத உங்களுடைய கருத்தும் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஏன்னா இந்த சேனலே உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் அதை கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மறக்காம சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அது வந்து எங்கள் அப்பா நம்பர் தான். பட் அது வந்து சில டைமில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னா அது அவருக்கு சார்ஜர் கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து சார்ஜ் வாங்கி தான் அந்த ஃபோனுக்கு போடணும், அதனால் சில டைம் சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்றாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சிம்முக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணால் தான் வந்து இன்கமிங் காலே வரும். ஸோ சில டைம் நான் ரீசார்ஜ் பண்ண முடியல, அதனால் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் கூடிய சீக்கிரம் ஆல்மோஸ்ட் இந்த வீக்குள்ளே வந்து ஒரு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி கொடுக்குறேன். இது மூணுமே இப்போதைக்கு எங்கிட்ட கிடையாது, எங்கிட்ட வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது, பர்சனல் நம்பர் தான், அது வாட்ஸ்அப் பர்சனல் நம்பர் தான். பட் அது கொடுக்கலான்னு பார்த்தா அதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதா நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் கிட்ட கேட்டேன். அதனால் புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி, ட்விட்டர் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த வீக்குள்ளே நான் கண்டிப்பாக தரேன். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது திக்கி திக்கி பேசியிருந்தாலோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. வீடியோ வந்து எவ்வளோ நிமிஷம் போயிருக்கு, ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் போயிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதையும் தாண்டி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா, நான் வந்து இந்த 200K சப்ஸ்கிரைபரை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்ததுக்கு அடுத்து மறுநாள் இல்லை ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். நான் இதில் என்னென்ன பேசுறது மிஸ் பண்ணணும் அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். பெருசாக 200K செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ என்னுடைய இன்கமுக்கு எவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியுமோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் பார்க்கலாம். Bye-bye.